வணக்கம் 6th ஸ்டாண்டர்ட் ஸ்டூடண்ட்ஸ் நம்ம தமிழ் எழுத்துக்களின் வகை தொகை ஏற்கனவே பார்த்திருக்கோம் தமிழ் மொழியின் இலக்கண வகைகள் அப்புறம் எழுத்து உயிரெழுத்துக்கள்னா என்ன அத எல்லாமே பார்த்துட்டோம் அடுத்து நம்ம பார்க்கலாம் குறுகி ஒலிக்கும் அ இ உ ஏ ஓ நீண்டு ஒலிக்கும் ஆ இ உ ஏ ஐ ஓ அவ் மாத்திரை கால அளவை குறிக்கிறது குறில் ஒரு மாத்திரை நெடில் இரண்டு மாத்திரை எக்ஸ்பிளைன் பண்ற ஸ்டூடண்ட்ஸ் நல்லா கவனிங்க அதாவது குறுகி ஒலிக்கும் இந்த எழுத்துக்கள் இருக்கு இல்லையா இங்க இருக்கிற எழுத்துக்கள் எல்லாமே ஐந்துமே குறில் எழுத்துக்கள் ஏன்னா நம்ம அதை சொல்லும் போது குறுகி ஒலிக்கும் அ இ இது மாதிரி எழுத்துக்கள் எல்லாமே குறுகி ஒலிக்கிறதுனால இதுக்கு பேரு குறில் எழுத்துக்கள் அடுத்தது இது பாத்தீங்கன்னா ஆ இ நம்ம சொல்லும் போது நீண்டு ஒலிக்குது சோ நீண்டு ஒலிக்கிறதுனால இந்த ஏழுமே வந்து நெடில் எழுத்துக்கள் இந்த ஏழுமே நெடில் எழுத்துக்கள் அதாவது ஒவ்வொரு எழுத்தையும் வந்து உச்சரிப்பதற்கு ஒரு கால அளவு உண்டு எழுத்தை வந்து உச்சரிக்க எடுத்துக்கொள்ளும் கால அளவை கால அளவை கொண்டே வந்து குறில் நெடில் அப்படின்ற வந்து வகைப்படுத்துகிறோம் அடுத்தது மாத்திரைனா என்னன்றதை நம்ம பார்க்கலாம் மாத்திரைன்றது இங்க என்ன சொல்றாங்க அப்படின்னா கால அளவை குறிக்கிறது இப்ப ஒரு மாத்திரை அப்படின்னா நம்ம கண் இமைக்கிறோம் இல்லையா ஒரு முறை கண் இமைக்கவோ அப்படி இல்லைன்னா ஒரு முறை கை நொடிக்கவோ ஆகும் கால அளவு தான் மாத்திரைன்னு சொல்றாங்க இப்ப குறிலெழுத்தை ஒலிக்கும் கால அளவு எவ்வளவு மாத்திரை எத்தனை மாத்திரைனா ஒரு மாத்திரை நெறில் எழுத்துக்களை ஒலிக்கும் கால அளவு எத்தனை மாத்திரை வரும்னா இரண்டு மாத்திரை அடுத்தது பார்க்கலாம் மெய் எழுத்துக்கள் இக் இங் இச் இஞ்ச் இட் இன் இத் இன் இப் இம் இ இர் இல் இவ் இல் இல் இர் இன் இதெல்லாமே மெய் எழுத்துக்கள் மெய் அப்படின்னா உங்களுக்கு வந்து என்ன உங்களுக்கு ப்ரீவியஸ் கிளாஸ்ல படிச்சிருப்பீங்க இல்லையா மெய்னா என்ன அர்த்தம் மெய்னா உடம்பு அப்படின்ற பொருள்படும் இப்ப மெய் எழுத்துக்களை வந்து ஒலிக்கும் போது உடலோட இயக்கம் வந்து அந்த உடல் இயக்கத்தின் பங்கு வந்து இன்றியமையாதது இந்த மெய்யெழுத்துக்கள் நான் இப்ப சொன்னேன் இல்லையா இந்த 18 மெய்யெழுத்துக்களுமே வந்து இன்றியமையாத எழுத்துக்கள் இது வந்து சொல்லும் போது உடலோட இயக்கம் வந்து எழுத்துக்கள் எல்லாமே வந்து உங்களுக்கு மெய்யெழுத்துக்கள் ஸ்டூடெண்ட்ஸ் இப்ப இதுல இருந்து இது வரைக்கும் நீங்க வந்து ரீகால் பண்ணுங்க ஸ்டூடெண்ட்ஸ் நம்ம அடுத்தது வந்து ரிமைனிங் வந்து அடுத்த கிளாஸ்ல நம்ம பார்க்கலாம் தேங்க்யூ